ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு எல்லோ ட்ரெயின் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எல்லோ ட்ரெயின் சேனலில் நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பால் புது வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ பால் காய்ச்சறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க, இது வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அதாவது ஃபுல் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவர் சில்வர் குடத்தில். ஸோ அதனால் நிறை குடம் ஃபுல்லாக நான் வந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு, அப்புறம் வந்து புளி, சர்க்கரை, மஞ்சத்தூள், ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம், டம்ளர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கரண்டியும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பாத்திரமும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ புது பாத்திரத்தில் தான் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் புது பாத்திரம்னு. இதுக்காக இந்த COVID-19 போய் நாங்கள் வாங்கலை எங்கேயும். ஸோ ஆல்ரெடி ஒரு புது பாத்திரம் இருந்தது. ஸோ அதிலே காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஹால் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் உள்ளே இருந்து எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா கிச்சன். ஸோ இதுதான் வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ஒரு குட்டி வாஷிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஒரு சின்ன காரிடர் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை துணியெல்லாம் காய போடுறதுக்கும் அங்கே இடம் இருக்குது. ஸோ அதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெரிய பெட்ரூம், 10 to 12 இருக்குது. இது வந்து கிச்சன் எல்லாம் ஷெல்ஃபெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவரிங்கெல்லாம் கிடையாது, மேலே லாஃப்ட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மாடுலார் கிடையாது, இது நான் மாடுலார் கிச்சன். ஐ மீன் நான் மாடுலார் தான் கிச்சன்லேருந்து எதுவுமே வந்து கவரிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பெட்ரூமு. ஸோ இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஜன்னல் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பால் 6 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரெடியாக ஆவின் பால் ரெடியாக இருக்குது. ஸோ வந்தாங்க அப்படின்னா எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் ஹஸ்பண்ட் கூப்பிட போயிருக்காரு. ஸோ அதுதான் இது வந்து உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் அகர் அகர் புட்டிங் செஞ்சேன், கொஞ்சம் ஜெல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகர் அகர் புட்டிங் வந்து செய்திடலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் காய்ச்சிட்டு பாலையும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், பால் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஞ்சு நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலெல்லாம் காய்ச்சியாச்சு, எல்லாம் காஃபி போட்டு குடித்தாச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.